கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு இரண்டாம் வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கரைச்சிடும். யத்தானை நான் மகர் எனக்கு செய்தீர், யப்பாடி நன்றி சொல்வேன், நான் யப்பாடி நன்றி சொல்வேன். நானே ராஜா, நானே ராஜா, நானே ராஜா, இயேசு ராஜா. நானே ராஜா, நானே ராஜா, நானே ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவானே உம்மை துதிப்பேன். யா தேவானே உம்மை துதிப்பேன். உரவாரி கஷவாரி கரபரம் உகரபாரி கஷபரிகரி கனரம் பலவிதன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவிதன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். யத்தானை நான்மைகள் எனக்கு செய்தீர், யப்பாடி நான் சொல்வேன், நான் யப்பாடி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். உரவரரி கஷவரி கரவர உகமகரி கஷவர உகனி கரரரி கரரராம். மோல் முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மோல் முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டு அப்பப்பாராரி கப்பாராரி கஷபரா பீகர கரி கமகரா கரி கரரா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. எஸ்பி நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜாய்ஸ் ராணி சிஸ்டர் ரைசலார், தம்பி எபனேசர் ரைசலார், நீங்கள் நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. செய்தி ஆதார மாசத்துக்கு மத்தேயு 26:64. அதற்கு இயேசு சர்வ வல்லமையில இது முதல் காண்பீர்கள் என்று. அப்ப இத சொன்னது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் முறையில இந்த பூமிக்கு வந்தவர் தான் சொல்றார். அவர் வந்தாரா இல்லையா எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரா எப்படி தெரியும்? உலகம் ரெண்டா பிரிக்கப்படுது. அவன் நாஸ்திகனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதனாலும் சரி, அவன் ஒரு தடவை கழித்து போனது என்ன கழித்து போடுறான்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2021 முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு முறை வந்தவர் தான் என்ன சொல்கிறாரு, ரெண்டாவது வருவேங்கிறார். எப்படி வருவேங்கிறாரு? நமக்கு மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுடைய வளர்ந்து பரிசுக்கு வானத்திலிருந்து மேகங்கள் வருகிறது இது முதல் காண்கிறது அப்படி சொன்னதை பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் வர்றாருன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த தீர்க்கதரிசனங்களை நிறைவேற வேண்டும். எதை நிறைவேறணும்? இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஆதியாக 49:10. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் சரி, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கோல் அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஆளுகை பவர். இப்போ இன்னைக்கு யார் நம்முடைய சீஃப் மினிஸ்டர்? ஸ்டாலின். அவர் கையில் செங்கோல் இருக்கா இல்லையா? பார்த்தா தெரியாது.
இந்த அந்த காலத்து ராஜா மாதிரி வச்சுருவான். ஆனால் அவருக்கு பவர், அந்த பவர் தான் செங்கோல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சமாதான கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருமலகும் செங்கோல் யூதா அப்படின்னு அணுந்த அவர் பிறந்த கோத்திரம், யூதா கோத்திரத்தில் சிங்கம். அப்புறம் ஜனங்கள் அவரிடத்துல சேருவார்கள். நம்மளாம் யாரு? அவருடைய ஜனங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சேர்ந்து. ரெண்டாவது வருகைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யாருன்னா யாக்கோபு. முதல் வசனத்தில் பாருங்க, யாக்கோபு கடைசி நாள் அவர் மறிக்க போறார். மறிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்தையா சொல்லிட்டு வர்றார். ஒரு கோத்திரத்தை பார்த்து சாபம் போடுறார், ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனா யூதா கோத்திரத்துக்கு என்ன சொல்றாரு? ஆளுகை இருக்குப்பா அவனுக்கு, அவரு ஆளுகை. இந்த யூதா கோத்திரத்துக்கு முந்தின வசனம் ஒன்பது வசனம் பாருங்க, யூதா பாலசிங்கம் என் மகனே, அவனை எழுப்புகிறவன் யார்? அந்த எழுப்புகிறவன் யாருன்னு சொல்லிக்கிட்டு வரியை பார்க்கணும். ரெண்டாவது வரியை பார்க்குறோமா? இந்த யூதா கோத்திர சிங்கத்தை வெளிப்படுத்துதல் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தருவோம். வெளிப்படுத்துதல் ஐந்து ஐந்து, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திர இதுதான் யாரு ஆளுகை செய்கிறவர். வாசிங்க, வேர் தாவீதின் வேர் என்னது? இப்ப அந்த செடிக்கு வேர் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வேர் இருக்கிறத வச்சுதான் அது நீர் கல்லாம் சொல்ல முடியும். பிளாஸ்டிக் செடி வச்சா வேர் இருக்கு, தண்ணி ஊத்தோண்டே ஒண்ணு செய்ய முடியும். சரி, இப்ப நம்ம பாக்குற இல்ல போகுது. இப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் சிலுவையில மரணத்தை ஜெயித்து உயிர் தடைந்தார். சரி, முதல்ல உங்களுக்கு ஒருத்தர் காமிச்சிட்டேன், அது யாரு? யாக்கோ. ரெண்டாவது ஒரு நபரை பார்க்க போறோம். இவரும் எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை என்னாகும்? 24 அதிகாரம் 17 என்னாகமும் 24:17 அவரை காண்பேன். முடிஞ்சிருச்சு. ஏமா, ஒரு சித்து பொண்ணு ஒருத்தரை பார்க்க முடியுமா சொல்லுங்க? பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா காண்பேன் இப்பொழுது அல்ல. இப்பொழுது அல்லன்னு என்ன அர்த்தம்? நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு நாளைக்கு வெயிட் பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகைக்கு வர நான் வெயிட் பண்ணுவேன். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். தரிசிக்கிறது நல்லது. நம்ம இப்படி இப்படி பார்க்குறோம். சரியா? இப்ப இந்த சேர்ல மோதி வந்து உட்காந்துருக்க, எல்லாரும் விரும்பி பாவங்க. என்ன நீங்க ஆனா பாக்குறீங்க? என்ன கேஷுவலா பாக்குறீங்க? என்ன நீங்க என்ன செய்றீங்க? பாக்குறீங்க. காலையில இருந்து நைட் வரை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆனா ஒரு சினிமா நடிகை வந்தா எப்படி பாப்பீங்க? புரியுதா? அதான் வேலை விட்டு போறாங்கன்னு அவளை பார்க்கணும். அதை தங்க பாக்குறோம். சமீபம் அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபத்தில் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்தும் உதிக்கும், ஒரு செங்கோல். அங்க நம்ம பார்த்தோம் ஆளுகை பார்த்தோமா? இங்கே செங்கோல். இந்த செங்கல் வந்து ஆளுகை. அவரது ஆண்டவராக இயேசுக்கு செங்கல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும். அது மோபாபின்களை நோக்கி சேர்த்து வந்து நிர்மலமாக. சரி, இவர் எதை சொல்லிட்டாரு? நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நம்ம வெளிப்படுத்துதல பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22:14 வெளிப்படுத்துதல் 22:16 பதினாறு பாப்பா, 22:16 விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கு. இந்த நட்சத்திரத்தை தான் யார் பார்க்கிறார்? பிள்ளையம் சொல்றாரு, நான் ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பேன். அந்த நட்சத்திரம் வந்து தாவீதின் வேர். சரி, ரெண்டு நபர் உங்களுக்கு காமிச்சிருச்சு. மூணாவது நம்பரை பார்க்க போகிறோம். இவரும் என்னது? ரெண்டாவது நம்பர் யாரு? பில்லியாம், தீர்க்க தரிசியவன். சரியா? ரெண்டாவது நம்பரை உங்களுக்கு காமிச்சாச்சு. ரெண்டாவது நம்பரை உங்களுக்கு எதில் காட்டினேன்? 24 அதிகாரம். சரி, இப்போ அதில் 24 வச்சுருக்கீங்களா இல்லையா? அதை எடுத்துக்கோங்க. 24 அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து வாசம். என்னாகமும் 24
பாலையும் இருக்கிறதை கண்டார். தேவ ஆவி அவன் மேல் வந்தார். தேவ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எதை சொல்றாரு? தீர்க்க தரிசனமாக 17 வசனம் புரிஞ்ச உங்களுக்கு. அவர் மாம்சத்துல சொல்லல, தேவ ஆவியானவர் அவர் மேல வந்த பிறகுதான் நினைச்சுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ 2வது. சரி, 3வது நம்பர் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25. இவங்கெல்லாம் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. போதிக என் மீட்பர். நல்லா கேட்டுக்கோங்க, பிதாவாகிய தேவனுக்கு மீட்பருங்கிற பேர் கிடையாது. அவர் யார்? அவரு பிதா. பரிசுத்தாவியானவருக்கு மீட்பருங்கிற பேர் கிடையாது. மீட்பர்னா என்ன அர்த்தம்? பக்கம் 6650. மீட்பர்னா என்ன அர்த்தம்? உனக்கு கொடுத்து திரும்ப அதான் மீட்பர். சரியா? அவர் மீட்கிறார். எப்படி மீ? அதனால் ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ அந்த யோபு புஸ்தகம்தான் முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம். எப்போ எழுதப்பட்டது? ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது யோபு. இது ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நான் எத்தனையோ ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அது எழுதப்பட்டது முதல்ல எழுதப்பட்டதுன்னு யாருமே சொல்லி கொடுத்தது, பைபிளில் காமிச்சது கிடையாது. ஆனால் இப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அது எப்படி காட்டுறேன். முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் என்னது? யோ. அதுக்கு சாட்சியாக ஒரு வசனம். இப்போ இதை கையில் வச்சுக்கோங்க. யோ 17:17. 3:17 வந்து விழுந்து. சரி, போ. இப்போ இந்த கல்தேயர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாபிலோனியர்தான் கல்தேயர் பார்க்கணும். யாரை பார்க்குறோம்? பாபிலோன். புரியுதா? இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோபுவுடைய காலத்தில் இந்த கல்தேயர், கல்தேயர்னா பாபிலோனியர், என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா கல்லர். என்னது? இப்போ நம்ம இதுலேயும் ஒரு ஜாதி இருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் இந்த வேலையத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த வேலை? ஆனால் இப்போ வாத்தியார், டாக்டரு, கட்சியெலாம் இருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த இதே கல்தேயரை தான் இது ஒரு கையில் வச்சுக்கோங்க. யோ தானியல் எடுத்துக்கோங்க. தானியல் 1வது அதிகாரத்துக்குள்ள வாங்க பார்ப்போம். தானியல் 1வது அதிகாரம் 4வது. கல்தேயர் எழுத்தையும் எழுத்தையும் இந்த கல்தேயர் இப்ப எந்த வேலையை விட்டாங்க? கொள்ளையடிக்கிற வேலையை, திருடுற வேலையை விட்டுட்டு இவங்க என்ன ஆயிட்டாங்க? பெரிய வேலை ஆயிட்டாங்க. சரியா? இப்ப அவங்க என்னன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, அரண்மனையை கட்டியிருக்காங்க. என்ன கட்டியிருக்காங்க? வாசிப்போமா 4வது அதிகாரம் 30வது வசனம். 12 மாதம் சென்ற பிறகு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உள்ளவை கொண்டிருந்தார். இது என் வல்லமையின் நான் கட்டின மகாபாபிலோன். இன்னொன்று, பாபிலோன் தொங்கு தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அது அழிஞ்சிச்சு. இந்த தொங்கு தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே சுற்றி ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கு, அங்கே ஃபுல்லாக செடிகள் இருக்கு. தண்ணி எப்படி அதுக்கு மேலே போக தெரியுமா? ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க அவங்க. அந்த தண்ணி எங்கெங்கேயோ அங்கே செடி இருக்கோ எல்லாத்துக்கும் தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக போகும். இதெல்லாம் இன்றைக்கூட மக்களால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க எப்படி செஞ்சாங்க? அது பேர் வந்து பாபிலோன் தொங்குதல். அது உலக அற்புதத்தில் ஒன்றா வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்தவங்க இது ஒரே நல்ல மரம் தான், ஒரே நல்ல மரம் தான். அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கணும்? பல வருஷங்கள் கழித்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இவங்க இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த யோபு புஸ்தகம் எழுதப்பட்டது எந்த காலத்தில்? ஃபர்ஸ்ட் ஜீவுக்கெல்லாம் முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் என்னது? யோபு. அந்த யோபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சி அதுதான் பார்க்கணும். வாசிக்கணும் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏமா, இது எழுதப்படும் போது மீட்பர் வரவே இல்லை.
என்ன செய்யல வரவே இல்லை. ஆனா வந்தாரு, மறித்தாரு, இப்ப உயிரோடு வருவார்னா யார் விசுவாசிக்கிறார்? யோபு விசுவாசி பாருங்க. என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வெளிப்பாடு ஆவியானவர் யார் கொடுத்திருக்காரு? யோபு கொடுத்திருக்காரு. அது அவர் எவ்வளவு நம்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 26 ஆசிரியன், இந்த என் தோல் முதலானவர்கள் அழிதேற்று நான் என் மாமசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அப்ப இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஏசு உயிர் தெளிவாரு, நானும் உயிரிடுவார். அப்ப எதுல பார்ப்பேங்கிறாரு? 27, அவரை நானே பார்ப்பேன், என் கண்களே அவரை காண்பேன். பாருங்க அவர் எவ்வளவு அழகா சொல்றான்னா, நான் செத்து போயிருவேன், என் தோல் என்ன செய்யும்? அழுகி போயிடும். கண் என்ன ஆகும்? கண்ணும் போயிருமா? போயிருமா பார்த்தா உடச்ச எல்லாமே அழுகும் போது கண்ணை அப்படிமா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்ய போறாரு? உயிரோட உயிர் தெளிவு நானு, உயிர் தெளிவு நான் யார் பார்ப்பேன்? புரியுதா உங்களுக்கு? வேதத்துல முதல் முதல்ல எழுதப்பட்ட புத்தகத்திலேயே அவருக்கு ஒரு நிச்சயம் பாருங்க, நானே பார்ப்பேன். 27, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே யாரக்கா பார்க்கும்? மீட்பர். மீட்பருங்கிற ஒரு வார்த்தையில தான் இது இயேசு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிதா மீட்பரா? பிதா ரத்தம் சிந்தனாரா? இல்லை, பிதா ரத்தம் சிந்தலா வா. சரி, ஜானியம் அவர் மாதிரி டென்ஷனாக பார்த்தது எபேசியர். நீ டென்ஷனாக பார்த்தா உனக்கு ஒரு வசனத்தை காமிச்சிரு. எபேசியர் 3 7 264 படியே ரத்தத்தினாலே மீட்பு இருக்கா? அந்த ரத்தத்தை சிந்தனவர் அவ்வளவு மீட்கிறார். புரியுதா? மீட்டாரா இல்லையா? மீட்டார். சரி, திரும்ப அந்த வசனத்துக்கு வருங்க. யோபு 19 இதை அவர் எவ்வளவு தூரத்துக்கு உறுதியா நம்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 23 வசனம். யோபு 19:23 வார்த்தைகள் என்னது? என்னது எழுதப்பட்டா? சரி, இப்ப நீ ஒருத்தரை பத்தி சொல்ற, சரியா? என்ன சொல்ற தெரியுமா? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன எழுதி கொடுமா? எழுதி கொடுப்ப? எழுதி கொடுத்துருவியா? நீயே குசு குசுன்னு ஏதோ ஒரு நான் சொன்னேன் நினைச்சியாத எழுதி கொடுப்பாங்க. ஆனா இவர் எவ்வளவு நம்புறாரோ அதை எழுதணும். நான் இப்ப நீ எப்ப சொன்னேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்றாரு? எழுதணும். அப்புறம் அடுத்து ஒரு முத எழுதுறது ஒரு பேப்பர்ல எழுதுனா, இப்ப நான் வந்து நோட் புக் போட்டிருக்கேன்ண்ணா. இப்ப நிறைய பேர் இல்லை, என்ன வச்சிருக்கேன்? ஒத்த பேப்பர் வச்சிருக்கேன், அதான் வச்சிருக்கேன். இப்போ எங்கேருந்து எனக்கு பார்க்காட்டாலும் சொல்லிடுவேன். லீலா ஆப் தான் வச்சிருக்கோம். அந்த பேப்பர் எங்கே போகும்? யாருக்கு தெரியாது எங்கே போகுங்க. இந்த பாண்டி வச்சிருக்கு. நான் இது விலை கூடணும் நோட் புக்கு. இது விலை பயங்கரமான விலை. புரியுதா? எதுக்காக சொல்லேன்னா, இங்கே எழுதி வைக்கிறது ஒரு வேளை அழிஞ்சு போயிடும். ஏன்? மைய கரையன் வருமா வராதா? வரும். ஆசி ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது 24 அல்லது என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கருங்கல்லினாலே. புஸ்தகத்தில் எழுந்தால் கூட அரிச்சிடும், கருங்கல் எழுதியாச்சுன்னா போகுமா போகாதா? பொய்யிடும். தொடத்தோட அனுசியம். அதனால அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறாங்க. அது ஈயத்தை அடிச்சிருக்க, இதை வச்சு கல்லை வச்சு செதுக்கி ஈயத்தை வச்சு அடிச்சாச்சுன்னா போகுமா போகாதா? போகாது. அப்போ அவர் அவ்வளோ தூரத்துக்கு நம்புறாரு. எதை நம்புறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை வர. சரி, 2வது வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியா லீலாவுக்கு மனப்பாடமாக தெரியும் வசனம் 14 லீலா சொல்லு. இப்போ இவர் பார்க்குறாரு, எப்போ எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டாங்க, அவரை நான் காண்பேங்கிறாரா? சகரியா 14:4 பக்கம் 1102 சரி, அந்நாளிலே இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய சம்பவம். என்னது? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கல்தேயர் எத்தனையோ வருஷங்களாக ஆகி அவங்க சிவிலைசேஷன் ஆகிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை ஒரு அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே
எருசலேமுக்கு இருக்கிற ஒலிவை மலை மேல் பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். இது இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையை எப்பவே சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளும்போது அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 9 அப்போஸ்தலர் 1:1 அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே அப்ப ஆண்டவராக இயேசு என்ன செஞ்சிட்டாரு, பர்லோகத்துக்கு போயிட்டாரு. அப்ப போயிட்டு இருக்கும்பொழுது 11 கலிலேயே மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே மறுபடியும் ரெண்டாவது வருகைய முதல் வருகையை இணைச்சு பார்க்கணும் சரியா. அப்பொழுது அவர்கள் எரிசனுக்கு சம்பந்தமாக ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்துக்கு ஒளிவு மறை, இந்த ஒளிவு மறை தான் இயேசு வரக்கூடிய அத்தனை எங்க பார்த்தோம் சங்கரியா 14 அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போ நம்ம இது 3 நபரை பார்த்தாச்சு, 3 நபருடைய வார்த்தையில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசன வசனத்தை சங்கரியா 9 அதிகாரம் 6 சகரியா சகரியா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சகரியா சாரி ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்ப பாலகன் நல்ல குட்டியா பெருசா சொல்லுமா, பாலகன்னா குட்டியா இருக்க பெருசா குட்டியா இருக்கிறவனா பிறந்தான்னு சொல்லணும், பிறந்தார் சொல்லுவாங்க. ஆனால் எங்க சொல்லிக்கு தார் அப்படிங்களா, இவர் மேசியா, மேசியாவுடைய பிறப்பை பிறந்தார், நமக்கு ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டார் குமாரன். இந்த குமாரன் 30 ஊழியத்துக்கு வந்தவர், அவர் என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்துட்டாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லு சரியா. இப்போ ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவன் ஐயா பசிக்குது ஐயா எனக்கு காசு கொடுங்க, நீ கஷ்டப்பட்டு 5 போட்டுட்ட, அவன் நேராக பீடியை வாங்கி குடிக்கிறான். நீ அவன் போய் சண்டைக்கு போகிறேன் சொல்கிறேன், நீ சண்டைக்கு போகிறேன், எது சண்டைக்கு போகிற ஏயா பசிக்குதுன்னு சொன்னேன், நீ என்ன பீடி வாங்கி கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டே இல்லை போய்கிட்டு அப்படித்தானே. அதுபோல் இங்கே ஏசு கிறிஸ்து நினைச்சிட்டாங்க கொடுத்துட்டாரு. இப்போ மக்கள் யூதர்கள் நினைச்சிட்டாங்க சிலுவையில் அறுத்துட்டேன், அதே அதைத்தான் நம்ம பார்க்குறோம், கொடுக்கப்பட்டார் கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவ்வளோதான், அடுத்து பாருங்க இந்த இதுவரை முதல் வருகை, இதுவரை முதல் வருகை, ரெண்டாவது வருகையை பார்க்குறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. கர்த்தத்துவம் தானது தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் யார், கிரியேட்டர், வானத்தை மீண்டும் பண்ணினார், அவர் மீட்பராக வந்தார். அது என்ன செய்யுது, அவர் தோல் மேல் இருக்கு. அந்த தோல்கிறது என்னது தெரியுமா உங்களுக்கு, அடிமையின் மேல். வந்த காலத்தில் இப்போ தான் வீடெலாம் வந்துருச்சு, இந்த முன்னாடியெல்லாம் என்ன கிடையாது சக்கரம் கிடையாது. சக்கரம் இல்லாதனால ஒரு ராஜாவை எப்படி கொண்டு போக முடியுமா, ஒரு சப்பரத்தில் வச்சு. இப்போ கொடைக்கானல் அந்த காலத்துக்கு இப்போ கிடையாது, இந்த பஸ் இருக்கு பார்த்தீங்களா, பஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். பஸ்ஸில் யார் போக தெரியுமா, சரக்கு மட்டும் பஸ்ஸில் கொண்டு போவாங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்படுறது எப்பொழுது இயேசு வருவார், அது எப்பொழுது வருவார்னு நம்ம ராஜேஷ் கேட்டிருக்காரு. ரைட், எப்பொழுது வருவார், அவருக்கு ஆன்சர் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும். ரைட், ராஜேஷ் எடுத்துப்பாங்க உங்களுக்கு ஆன்சர். மத்தேயு 24 அதிகாரம் 36 மத்தேயு 24:36 ராஜேஷ் எடுத்துக்கோங்க. ஆ, நாளையும் என் பிதா ஒருவர் தவிர அறியான். ராஜேஷ் பைபிளில் யாருக்கு தெரியாதான் கொடுத்துருக்கு. இது இன்னொரு வசனமாக எடுத்துக்கோங்க, ஒரு வசனத்தை பார்க்க ரெண்டு எழுதி வாசம். மார்க் 13:32 13:32 அதே தான், நாளையும் குமாரனும் அறியான் பார்த்தீங்களா. இந்த மார்க்கில் மாத்திரம் என்ன போட்டுருக்குது, குமாரன். குமாரன் யாரு அவருக்கு எனக்கே தெரியாது, என்ன சொல்றாரு அவருக்கே தெரியாது. ஆனால் மத்தியில் சொல்லியிருக்கா சொல்லு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த மார்க்கில் நீங்கள் மார்க் முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசேஷம் ஆரம்பிச்சு. ஆனால் மத்தேயு லூக்காவில் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு என்ன இருக்கும், அந்த வம்ச வரலாறு எதில் சொல்லியிருக்கு, மார்க் மத்தேயில் சொல்லியிருக்கு, ஆனால் மார்க்கில் சொல்லலை. இந்த மார்க்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:45 மனுஷகுமாரனும் கொல்லும்படி வராமல். அப்ப அவர் ஒரு வேலைக்காரனை போலதான் வர்றாரு. எதுல வர்றாரு, மார்க்கெட். சரியா, இப்ப உன் வீட்டுல ஒரு சம்பந்தம் வருது, சரியா? சம்பந்தம் வரணும் போதா என்ன கேட்ப தெரியுமா, அது என்னாது? உங்க வீட்டுல வேலைக்கு ஒருத்த வர்றான், நீ என்னன்னு கேட்டேன், ஏன் கேட்க மாட்டோம், காலையில் வர்ற வெளியே அடிச்சுட்டு சாயங்காலம் போகிற, உனக்கு சம்பளம் இவ்வளவு, என்னன்னா அவர் டீ கொடுக்கு, அவ்வளோதான். வேற உனக்கு அம்மா இருக்கா, கூட பிறந்த எத்தனை பேர், நீ மிச்சம், எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் பொண்ணு கொடுக்குறதுன்னா பல இடத்துல விசாரிப்பேன். இங்கே இயேசு கிறிஸ்து மார்க்கில் ஒரு வேலைக்காரனாக வர்றார், அதனால என்ன சொல்கிறாரு, குமாரன் மரியாதை, புரியுது உங்களுக்கு? ஆனால் மத்தையில் அப்படி கிடையாது, அவர் ராஜாவாக வர்றாரு, அதனால் எந்த வார்த்தை இருக்காது, எந்த வார்த்தை இருக்காது, மனுஷன் தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் ராஜேஷ் கேன்சல் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வசனத்துக்கு வர்றோம், 9:16 வர்றோம். ஏசாயா 6:16 அவர் தோளில் மேல் இருக்கும் பல்லக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, எல்லாம் செகண்ட் கமிங். 2வது வரிகள் என்னெல்லாம் இருக்குன்னா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கருத்து, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பெற விண்ணப்பம். 7 தாவீதின் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தும் திடப்படுத்தி இது முதற்கொன்றும் கர்த்தத்துவத்தை சேரலும் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்ப நம்ம பார்க்கிற 2வது வரியை குறித்து நம்ம பார்க்கிற வித்தியாசம் என்னன்னா, முதல் பிறப்புக்கும் 2வது பிறப்புக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கும். முதல் வரிகையில எப்படி வந்தாரு மார்க்ல, ஒரு அடிமையாக வந்தார். 2வது வரிகள அவர் அப்படி வரப்போகிறது கிடையாது, கர்த்தத்துவம் எங்க இருக்கும், அவருடைய தோளில் மேல் இருக்கும். சரி, அடுத்து பார்ப்போம். ஏசாயா 33:17 ஏசாயா 33:17 உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியவராய் கண், மகிமை பொருந்தியவாறு அப்படின்னா என்னன்றது நம்ம உங்களுக்கு சொல்லணும். சரியா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வர்றாரு, அவர் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி தெரியும், யூனிஃபார்ம், யூனிஃபார்மு, இங்கே ஒரு ஆள் கன் வச்சுருப்பாரு, பார்த்துருக்கீங்களா, கன் எல்லா போலீஸும் வச்சுருப்பாங்களா, வச்சுருவாங்க, எல்லா வித்தியாசமாக கெட்டப்பில் வருவாங்க. ஆனால் காலையில் வீட்டில் போய்ப்பார், என்ன கட்டியிருப்பார், லுங்கி கட்டியிருப்பார், அதுதான் அப்படி தான் இருப்பார். அவர் வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே பார்க்க வித்தியாசம். இப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து முதல் வருகையில் தன்னுடைய எல்லா மகிமையும் எங்கே வச்சுட்டாரு, பரலோகத்தில் வச்சுட்டார். இங்கே ரொம்ப சாதாரண மனிதனாக வந்தார். ஆனால் 2வது வரிகள் அப்படி கிடையாது. சரியா, உன் கண்கள், யோபு என்ன சொன்னார், என் கண்கள் அதை காணும், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும், மகிமை பொருந்தியவராய் காணும், தூர தேசத்தில் உள்ள தேசங்களை பார்க்கும். அப்போ அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21வது வாசம், மகிமை உள்ள கர்த்தர். அப்ப ரெண்டுமே கர்த்தர் தான், முதல் வரிகளையும் அவர் இயேசு தான், 2வது வரிகளையும் இயேசு தான். ஆனங்க மகிமை உள்ள கர்த்தர் அங்கே நமக்கு. அப்ப 2வது வரிகையில இந்த வரிகளை நமக்கு என்ன கொடுக்கிறார் சொல்லுங்க, சமாதானத்தை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், எல்லாமே இந்த முதல் வரிகளை நமக்கு வாக்குப்பட்ட கொடுத்தாரு. 2வது வரிகையில மகிமை உள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான போல் இருப்பார், நதிகளையும் போல் இருப்பார், அப்புறம் அடுத்து 22வது இது எல்லாமே உலக பிரகாரமான ஆச்சரியம். இது கப்பல் எக்ஸெட்ரா எக்ஸ். ஆமா, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி நடந்துமா, ஜட்ஜ், என்னது ஜட்ஜ். இப்போ இந்த ஜட்ஜ் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணம் நம்முடையதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உனக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை, கோர்ட்டில் போய் என்ன ஆக போதும்னு போகிற உட்கார்ந்தா ரொம்ப க்ளோஸான ஜட்ஜி மேலே இருக்கார். அவர் உன்னை பார்த்து மல்லியா எப்படிமா இருக்க எங்கேருந்து கேட்குறாரு, எங்கேருந்து கேட்குறாரு, உனக்கு எப்படி இருப்பான், மறந்துருப்பார் நினைச்சேன்னா. ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் ஒரு கோர்ட்ல சாட்சி சொல்றேன் விட்னஸ், அங்க ஒருத்தர் ஏமா ஓ பெரியப்பா எப்படிமா இருக்காரு அப்படிங்கிறாரு, எனக்கு தலை சுத்திருச்சு, உங்களுக்கு எப்படி சார், நான் உங்க ஊர் தான்ப்பா பறக்கோடு அங்க அங்கதான் அவங்க அவங்க நம்ம சொந்தம் தான் அப்படின்ட்டு அங்கிருந்து பேசிட்டு இருக்காரு, எங்கிருந்து பேசிட்டு இருக்காரு, நமக்கு எப்படி இருக்கும், ஒரே ஜாலியா இருக்கும். அப்போ அங்கே பார்க்குறது என்னன்னா, நம்முடைய நியாயப்பிரமாகன் கர்த்தர் நம்முடைய ராஜா, நம்ம எல்லாம் நம்முடைய நம்முடைய அப்போ நம்முடைய நம்முடையன்னு போடும்போது எப்படி இருக்கும் நமக்கு சந்தோஷமா, புரியுதா? இதெல்லாமே எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் ரெண்டாவது வரிகளை நம்ம பார்க்கக்கூடிய ஆச்சுதார். சரி, மீதி நம்ம தியானிப்போம், ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நான் துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா இரக்கமுள்ளவரையா ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. முதல் வருகையிலே நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீர், ஒரு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டீர். ஆனால் இரண்டாவது வரிகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நிச்சயத்தோடு ஓட வருகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஸோ என் நாமத்தினால் ஜெபங்களிப்பதாவே ஆமென்.